அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது பௌர்ணமியில் அபிஷேகம் செய்வதோட பலன்கள் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு அப்படின்னு சிறப்பான அபிஷேகங்கள் இருக்குது. ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் அன்னதானம் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் போது ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் ஒரு சிறப்பான பொருள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட வேண்டும். அவற்றுக்கான பலன்களை சாத்திரம் கொடுது. அவை சித்திரை மாதம் பௌர்ணமியில் மறிக்கொழுந்து புகழ் கிடைக்க ஆரம்பிக்கும். வைகாசி மாதம் பௌர்ணமியில் நம்ம சந்தனத்தை வச்சு அபிஷேகம் பண்ணோம்னா மனை வீடு நில புதையல் கிடைக்கும். ஆணி மாதம் பௌர்ணமியில் நம்ம முக்கணி வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணால் கேட்ட வரம் கிடைக்கும். முக்கணிங்கிறது மாப்பழ வாழை. ஆடி மாதம் பௌர்ணமியில் நம்ம காராம் பசுவின் பாலால் அபிஷேகம் பண்ணும்போது பயம் நீங்க ஆரம்பிக்கும். ஆவணி மாதம் பௌர்ணமியில் நம்ம வெள்ள சர்க்கரையை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணோம்னா சர்ப தோஷ பாவம் நீங்க ஆரம்பிக்கும். புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் நம்ம கோதுமையை வச்சு அபிஷேகம் பண்ணோம், கோதுமை கூட நம்ம பசுமை கலந்து வெள்ளாப்பாவும் வைக்கலாம், அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் நம்ம பண்ணோம்னா கல்வி கலை தேர்ச்சி ஞானம் கிடைக்கும். கார்த்திகை பௌர்ணமியில் நம்ம பசு நெய் வச்சு தாமரை நூல் கொண்டு தீபம் ஏற்றினோம்னா பழித்திரும் வழக்குகள் வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். மார்கழி பௌர்ணமியில் பசு நெய் நறுமண வெண்ணெய் இதை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணோம்னா கண்டம் நீங்கி ஆயுள் கூட ஆரம்பிக்கும். தை பௌர்ணமியில் நம்ம அபிஷேகம் கருப்பஞ்சாறு வச்சு பண்ணோம்னா நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கும். மாசி பௌர்ணமியில் நம்ம பசு நெய்யில் நினைச்ச கம்பளி கொண்டு அபிஷேகம் பண்ணோம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆரம்பிக்கும். பங்குனி பௌர்ணமியில் நம்ம பசு தயிரை வச்சு அபிஷேகம் பண்ணால் மனைவி மக்கள் உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க. அன்னம் பலிக்கும் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு தமிழ் திருமுறையில் போற்றும். சிதம்பரம் ஸ்ரீ ஆதிமூலா சிவலிங்கத்துக்கு ஒவ்வொரு மாத பௌர்ணமி அன்னைக்கும் மேற்கண்ட முறையில் விசேஷ அபிஷேகங்கள் நடைபெறுது. அன்ன அபிஷேக காட்சி அளவற்ற இன்பம் தரக்கூடியதாகவும் அன்ன அபிஷேகத்தில் கலந்து கொள்வதால் அன்னதானம் செய்த புண்ணியமும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.